வணக்கம் நாங்கள் இன்றைக்கி சில்வர் மைக்ரோவில் பொஷன் வந்து எடுத்திருந்தோம் சில்வர் மைக்ரோவில் நாங்கள் பொஷன் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடி ட்ரேடர் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் நாங்கள் இன்றைக்கி பண்ண ட்ரேடிங் கூட போர்ஷன் எடுத்தது கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங் எடுத்தோம் அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ் டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சில்வர் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஹெவி வால்டெல் ஹெவி மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஷேராக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சில்வர்னுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட் கிட்டக்க பெர் டே மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சில்வர் முன்னாடி நார்மலாக மூவ் பண்ணுறதை விட இப்போ வந்து மூமெண்ட் ரொம்ப ஹெவி வால்டெல் ஹெவி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதில் நேற்று ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஆட்ரு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நேற்று வந்து ட்ரிகர் ஆகாம ஜம்ப் ஆகிடுச்சி ஸோ நேற்று நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பயங்கர ஹெவி மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு ஒரு சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அதாவது ஃபைவ் கிட்டக்க இருந்து உங்களுக்கு லோ பார்த்தீங்கன்னா வரைக்கும் கீழே வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஹெவியாக வந்து இறங்குச்சு பட் சில்வரில் ஒரு விஷயம் இருக்கு மார்க்கெட் தான் இறங்கினாலும் அதே வேகத்தில் வந்து காட்டும் ஸோ அந்த மாதிரி தான் நேற்று வந்து நடந்துச்சு சில்வர் மைக்ரோ பிப்ரவரி கான்ட்ராக்ட்டில் நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கோம் சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஆவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து போயிருந்தோம் செல்லிங் நேற்று நாங்கள் மார்க்கெட் ஹெவி வால்டெயில் ஹெவி மூவ்மெண்ட்டில் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்ட் வந்துகிட்டு இருந்தது கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த சிக்ஸ் ஃபிஃப்டின் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து இன்டிமேட் பண்ணிச்சு செல்லிங் ட்ரெண்ட் இன்டிமேட் பண்ணதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போதைக்கு செல்லிங் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணோம் ஏன்னா எடுத்தோடனே வந்து என்ட்ரி எடுக்க வேணாம் ஈவினிங் டைம் ரொம்ப கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தான் என்ட்ரி எடுப்போம் ஸோ அந்த மாதிரி நேற்று வாட்ச் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல பாத்திங்க அப்படின்னா ஹெவி டவுன் அந்த ஹெவி டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்டை வந்து ஈஸியாக வந்து டவுனில் வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் அதே ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட் ரெக்கவரும் வந்து கொடுத்துச்சு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து பொதுவாகவே வந்துட்டு மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அதே வேகத்தில் ஏறவும் சந்த செய்யும் ஒரு த்ரீ ஆர் சார்ட் பார்க்குறேன் இதில் பாருங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மேலே நல்ல ரேலி கொடுக்குது அதே சமயத்தில் கீழே ரேலி கொடுக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ரிட்டர்ன் வரும் ஸோ இந்த மாதிரி நேற்று ஹெவி வால்டேல் வந்து அப்பப்போ வந்து நடக்கிறது அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த அனலைஸ்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சடனாக ஒரு பெரிய கேண்டில் இறங்குச்சு இறங்கையில் மறுபடியும் ரெக்கவரியும் வந்து கொடுத்துச்சு ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் டவுன் ட்ரெண்டில் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது நல்லா டவுன் ட்ரெண்டில் இறங்குறனால ஓகே செல்லிங் போயிட்டு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ட்ரெண்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டவுனில் இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஒன் வீக் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து நல்லா வந்து ரைசிங் ஃபேஸாகவே இருந்துச்சு தொடர்ந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு பட் இப்போ வந்து ஒரு ஒன் வீக் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாளாக இப்போ ஒரு நல்ல டவுன் சைடு இறங்கும் போது ரொம்ப ஸ்பீடாக வந்து இறங்குது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக பார்த்துனிங்கனாலே உங்களால் அனலைஸ் பண்ணியிருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் படி நாங்கள் அனலைஸ் பண்ணோம் டெக்னிக்கலாக பார்க்கல ஓகே ஸ்ட்ராட்டஜி படி டவுன் ட்ரெண்டு தான் நல்லா இறங்கினதும் உடனே ரெக்கவரி கொடுத்துருச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பொர்ஷன் எடுத்தால் மறுபடியும் ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சில்வர் மைக்ரோவில் நாங்கள் செல்லிங் போயிருந்தோம் ஸோ செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓபனிங்லேயே வந்து நல்ல ஒரு டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் எங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்து கிடச்சிச்சு ஜஸ்ட் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் இதனுடைய மூமெண்ட் தெரிஞ்சிடும் கொஞ்சம் எவ்வளோ டவுன் வந்து இதால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அப்படி வெயிட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட் வந்து சரசரன்ட்டு வேகமாக பார்த்திங்க அப்படின்னா ரேலியில் கீழே வந்துடுச்சு தௌசண்ட் பாயிண்ட் மேலே கீழே வந்ததுனால நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் லாட்ஸ் வந்து கிட்டத்தட்ட செல்லிங் போயிருந்தோம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் ஆர்ட்ஸ் செல்லிங் போனதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ பதைக்கு இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து தௌசண்ட் பாயிண்ட் வந்து டவுன் வந்துருச்சு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம கண்ணுக்கு ப்ராஃபிட்ஸ் வரையில் புக் பண்ணிடணும் நாங்கள் எய்ம் பண்ணதை விட ஒரு தௌசண்ட் பாயிண்ட் எய்ம் பண்ணோம் அதை விட பெருசாகவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது ஸோ எப்பயும் ப்ராஃபிட்ஸ் வந்து கண்ணுக்கு வரையிலே புக் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதனால் இப்போ நாங்கள் ப்ராஃபிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆர்ட்டாக புக் பண்ணுறோம் தேர்ட்டி ஃபைவ் லார்ட்ஸ் செல்லிங் போனதை இப்போ நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஹார்ட்ஸ் பை பண்ணி கவர் பண்ணுறோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லார்ட்ஸ் கவர் பண்ணதில் எங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனல் ட்ரேட் வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு அமைஞ்சிச்சு ஸோ மார்க்கெட் இன்னமும் வந்து ஒரு டவுன் ட்ரெனில் டவுன் ஃபேஸிங்கில் இருக்குது ப்ராஃபிட்ஸ் வந்து எப்போயுமே நாங்கள் வந்து புக் பண்ணிக்குவோம் வேமாவே வந்துட்டு ஒரு குயிக் ட்ரேட் பண்ண தான் வந்து எப்பயும் ட்ரை பண்ணுவோம் பொசிஷனல்லாம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் பொசிஷ்னல் ஒரு ஒன் ஹவர் கிட்டக்க வெயிட் பண்ணிட்டோம் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் நல்லா டவுன் டவுனில் இறங்கிடுச்சு சில்வர் கிட்டக்க ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் ஒர்க் இருக்கும் எப்போயுமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இறங்குதுனா அதே சமயத்தில் ரெக்கவரியும் கொடுக்கும் வாலடைல் வந்து கொஞ்சம் சில்வரில் இப்போ அதிகமாகிடுச்சு வாலடைல்னா எப்படி சொல்கிறேன்னா இப்போ நல்லா இறங்கினாலும் மறுபடியும் ஒரு ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கும் நமக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதனால் எப்பயும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இன்ட்ராடேல எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காகவே ட்ரேடை முடிச்சிருவோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே வந்தாலே வந்து ரெடியாக இருப்போம் செல்லிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொசிஷனல்ன்றனால கொஞ்சம் நல்லா ஃபிஃப்டி ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு எப்படிலாம் மூவ் பண்ணுது அப்படின்றதே பார்த்துட்டு தான் வந்து கவர் பண்ணுவோம் ஸோ இது ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அனலைஸ் பண்ணதில் நல்ல டவுனில் இறங்கிடுச்சு ஸோ நல்ல டவுன் இறங்கிட்டனால ஒரு தௌசண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கிடுச்சு நீங்கள் எங்கள் நாங்கள் எடுத்த கான்ட்ராக்ட் படி ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லதுன்றனால இப்போ ப்ராஃபிட்டை வந்து கவர் பண்ணிட்டோம் இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டி மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டி லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ் நோட்டீ டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி